ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 4 மற்றும் 5 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களால் இந்த மாதம் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் சஞ்சரித்து நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார். செவ்வாய் உங்கள் ராசியின் 2 மற்றும் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் அதிகரிப்பார். ராகு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு பெரும் அளவு வெற்றியை தருவார். கேது உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரிப்பது சற்று பிரச்சனைக்குரிய இடமாக உள்ளது. சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வக்ரகதி அடைந்து June 5, 2022 முதல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குரு உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரிப்பதன் பலத்தால் உங்கள் வளர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி நிலையில் அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை June 2022 உற்சாகமாகவும் மனதை கவரும் விதமாகவும் இருக்கும். தனிமையில் இருப்பவர்கள் தங்களுக்கு விருப்பமான துணை அல்லது ஆத்ம துணையை சந்திக்க நேரும். அதே சமயம் ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் சில உணர்ச்சிகரமான மற்றும் காதல் தருணங்களை ஒன்றாக அனுபவிக்கலாம். தவிர நீங்கள் இப்போது உங்கள் காதல் துணையுடன் ஒன்றாக நேரத்தை செலவிட முடியும். மேலும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு பொருத்தமான துணை கிடைக்கக்கூடும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் மகிழ்ச்சி தரும். ஏற்கனவே திருமணமானவர்களும் தங்கள் துணையுடன் மிகவும் நல்ல நேரத்தை கொண்டிருக்கலாம். அவரிடமிருந்து எல்லா வகையான ஆறுதல், அன்பு, பாசம், இன்பம் மற்றும் ஆதரவை பெற முடியும். சில தம்பதிகள் விடுமுறைக்காக சில கவர்ச்சியான இடங்களுக்கு செல்லலாம். ஒரு சிலர் குடும்பத்தில் குழந்தை பேர் பாக்கியம் பெற்று கொண்டாடலாம். கும்பராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். நீங்கள் வங்கியில் கடன் வாங்க இணை கையொப்பம் போட்டிருந்தால் அதிலிருந்து இப்போது வெளியில் வந்து விடுவீர்கள். யாருக்கும் முடிந்தவரை பணம் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் உங்கள் கடன்களை விரைவாக அடைத்து விடுவீர்கள். உங்கள் வீட்டு கடனின் நிதி மறுபரிசீலனை செய்து உங்கள் மாதாந்திர தவணை குறைக்க இது நல்ல நேரம். நீங்கள் உங்களுக்கு அதிகரித்துள்ள கடன்களால் ஏற்பட்ட பீதியடையும் சூழலில் இருந்து வெளியில் வருவீர்கள். உங்கள் வங்கி கடன் எந்த சிக்கலும் இன்றி ஒப்புதல் பெறும். June 12, 2022 முதல் June 28, 2022 வரையிலான காலகட்டத்தில் புது வீடு வாங்கி குடிபெயர இது நல்ல நேரமாகும். நீங்கள் தற்போது குடியிருக்கும் வீட்டை மாற்றி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ள வேறு வீட்டிற்கு குடிபெயர் முயற்சிக்கலாம். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி வளர்ச்சியில் நல்ல அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். June 2022 பொழுதுபோக்கு துறை மற்றும் கலைத்துறையினர் சிறந்த பலன்களை காண்பார்கள். விளையாட்டு மற்றும் அரசியல் மூலம் நீங்கள் புகழையும் வெற்றியையும் பெறலாம். மீடியா மற்றும் தொலைக்காட்சி துறையில் இருப்பவர்கள் பிரபலம் அடைந்து செல்வத்தை பெறலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலர் அரசு வேலைகளில் இறங்குவார்கள். மாத இறுதியில் நீங்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளையும் பெறலாம். மேலும் கற்பித்தல், வங்கி, காவல்துறை மற்றும் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்கள் தங்கள் தொழில்களில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணலாம். அதே சமயம் ஜோதிடர்கள் தங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் வளர்ச்சியையும் பெறலாம். ஆக கும்பராசிக்காரர்கள் June 2022 தங்கள் வாழ்க்கையில் சாதகமான மற்றும் சுமூகமான நேரத்தை காணலாம். சிலர் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வெற்றி பெறலாம். கும்பராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் ஜவுளி வணிகங்கள்
நட்சத்திரங்கள் ஜூன் 2022 உங்களுக்கு ஏராளமான பணத்தை தரக்கூடும். வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து வணிகம் உங்களுக்கு மிதமான ஆதாயங்களை தரக்கூடும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களையும் மேம்பாடுகளையும் வழங்கக்கூடும். மேலும் ஆன்லைன் வணிகம் மற்றும் சமூக ஊடகங்களின் செல்வாக்கு ஆகியவை மாத இறுதியில் உங்களுக்கு போதுமான பணத்தை கொண்டு வரக்கூடும். மேலும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான வணிகங்கள் பெரிய லாபத்தை ஈட்டலாம். விவசாயம் தொடர்பான வேலை அல்லது வியாபாரம் கூட உங்களுக்கு மிதமான வருமானத்தை கொண்டு வரலாம். கூடுதலாக அழகு சாதன பொருட்கள், மருந்து மற்றும் ஆடை தொழில்கள் ஒழுக்கமான வருமானத்தை தரக்கூடும். மறுபுறம் ஹோட்டல், உணவு மற்றும் பயண வணிகம் பல கும்பராசிக்காரர்களுக்கு மிதமான லாபத்தை தரக்கூடும். கும்பராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் பிஸியான, முன்னேற்றமான மற்றும் சாதகமான நேரத்தை கொண்டிருக்கக்கூடும். சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரம் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் பலனை பெறலாம். ஜோதிடர்கள், ஓவியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் நாவல் ஆசிரியர்களுக்கும் வளர்ச்சி, வெற்றி மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை காணலாம். மேலும் சுயதொழில் செல்வத்தையும் பிரபலத்தையும் விரைவாக கொண்டு வரும். அதே நேரத்தில் வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் சிறந்த மற்றும் உற்சாகமான காலங்களை அனுபவிக்கலாம். மேலும் அறிவிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களும் பலன் அளிக்கலாம். கும்பராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்கில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிரிமினல் வழக்கில் இருந்து நீங்கள் வெளிவர இது ஏற்ற நேரம். மேலும் நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கும் விண்ணப்பிக்கலாம். உங்களால் சரியான சாட்சியங்களை வழங்கி உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிக்க முடியும். நீங்கள் இப்போது உங்கள் வழக்கை நீதிமன்றம் எடுத்து செல்லலாம். சட்டம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க பலமான வாய்ப்புகள் உள்ளன. சட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதால் உங்கள் மன நிம்மதியாக இருக்கும். அடுத்த சில வாரங்களில் நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். ஜூன் 12, 2022 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். கும்பராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஜூன் 2022 நன்றாக இருக்கும். குறிப்பிடத்தக்க உடல்நல குறைபாடுகள் இருக்காது. இருப்பினும் சில பெண்கள் சில நாட்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய், ஒற்றை தலைவலி அல்லது தைராய்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் விரைவில் குணமடைவீர்கள். ஒரு சிலர் தோல் நோய்கள் அல்லது ஹார்மோன் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் அவர்களும் விரைவாக குணமடையலாம். அதே போல் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஜூன் மாதத்தில் விரைவாக குணமடையலாம். அதே சமயம் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இதய பிரச்சனைகள் உள்ள நோயாளிகள் குறிப்பிடத்தக்க நிவாரணம் பெற கூடுதலாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் நலத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கலாம். உங்களில் சிலர் யோகா, நடனம் அல்லது ஏரோபிக் வகுப்புகளில் சேரலாம். இது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்தும். இருப்பினும் சிலருக்கு மாத இறுதியில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பயணம் மற்றும் குடியேற்றம். குரு செவ்வாய், ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். தங்கும் விடுதி, பயணச்சீட்டு போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். புது கார் வாங்க மற்றும் வணிகத்திற்காக வாகனம் வாங்க இது நல்ல நேரமாக இருக்கும். விசா சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு தேக்க நிலை ஏற்பட்டிருந்தால் அதில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். RFE உங்கள் விண்ணப்பம் தேக்கம் அடைந்திருந்தால் அதில் இப்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜூன் 12, 2022 வாக்கில் நீங்கள் நல்ல செய்திகளை பெறுவீர்கள். ஜூன் 24, 2022 பிறகு நீங்கள் வெளிநாட்டிற்கு குடிபெயர்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விசா ஸ்டாம்பிங் நீங்கள் தாய்நாடு செல்லலாம். கும்பராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கும்பராசி மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இருப்பினும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். மேலும் உங்கள் பள்ளி, கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சோதனைகள், தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் நீங்கள் எதிர்பாராத வெற்றி பெறலாம். கூடுதலாக சிலர் தங்கள் கல்வியை முடிக்க வெளிநாடுகளுக்கு செல்லலாம். தவிர நீங்கள் சில போட்டித் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெறலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கல்வி முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் மறைமுக எதிரிகள் பலம் இழப்பார்கள். உங்கள் உயர்நிலையில் இருக்கும் ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் ஊடகங்கள் மூலம் இப்போது உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து
உங்கள் தரப்பு நியாயங்களை கூறுவீர்கள். நீங்கள் சமீப மாதங்களில் உங்கள் படத்தை வெளியிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது இப்போது நடக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வெகுமதிகள் கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு எந்த நிதி பிரச்சனைகளும் இருக்காது. நிலுவையில் இருக்கும் சட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வந்துவிடுவீர்கள். உங்கள் உறவுகளுடன் உங்களுக்கு இருக்கும் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமணம் செய்து கொள்ளவும் இது நல்ல நேரம். கும்பராசி அன்பர்களே, எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி உங்கள் செல்வங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். முதியவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.